இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, தாயாம் திரு அவை இன்றைக்கு 14வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஹாலந்து தேசத்தினுடைய புனிதர் லிட்வினா என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்த இவர் சிறு வயதிலேயே தன்னுடைய பெற்றோரை இழந்து விடுகிறார். அதற்கு பிறகு ஒரு பனி சறுக்கின் போது இவருடைய விலா எலும்பு ஒடிந்து விடுகிறது. அதற்கு பிறகு 30 அல்லது 40 ஆண்டுகள் படுத்த படுக்கையாகவே இவர் வாழ்ந்தார். அந்த வாழ்நாள் முழுவதும் வேதனையை மட்டுமே இவர் அனுபவித்தார். ஆனால் அந்த நேரங்களிலெல்லாம் இயேசுவனுடைய பாடுகளை சிந்தித்து அந்த வேதனையில் இன்று விடுதலை அடைந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். இவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தில் 10 ஆண்டுகள் வெறும் நற்கரணையை மட்டுமே உட்கொண்டு அவர் வாழ்ந்தார் என்கிற அதிசயமான செய்தியையும் இவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய 5 காயங்களை வரமாக பெற்றவர் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, உடல் சார்ந்த நோய்கள் இருக்கிற பொழுது ஆண்டவருடைய பாடுகளோடு நம்முடைய துன்பங்களையும் இணைத்து ஜெபிக்கிற நேரத்தில் நமக்கு அந்த வலி வேதனைகளிலிருந்து நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும் என்கிற ஒரு அழகான செய்தியைத்தான் இந்த புனித லிட்வினா நமக்கு சொல்கிறார். அன்பு மிக்கவர்களே, இவருடைய இறப்புக்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் இவரை துன்புறுத்திய அந்த காயங்கள் முற்றிலும் மறைந்து போய் மிக அழகான தோற்றத்தோடு இவர் இருந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் ஏற்படுகிற நேரத்தில் இயேசுவனுடைய பாடுகளோடு நம்முடைய துன்பங்களையும் இணைத்து ஜெபிக்க இவருடைய பரிந்துரை இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, ஒரு குடும்பத்தில், ஒரு ஏழை குடும்பம், அந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்தினுடைய மகன் தன்னுடைய பெற்றோரிடத்தில் தனக்கு புதிதாக ஒரு ஷூ வேண்டும் என்று ஒரு வாரமாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறான். ஏழை குடும்பம் என்பதால் அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள் மகனே, உனக்கு நிச்சயமாக நாங்கள் வாங்கி தருகிறோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இருந்தாலும் கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற அந்த மகன் தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் கோபித்து கொண்டு அவன் வந்து வீட்டை விட்டு அருகில் இருந்த ஒரு பூங்காவிற்கு ஓடி செல்கிறான். அழுகையும் ஆத்திரமுமாக வருகிறது அவனுக்கு. ஏன் தனக்கு தன்னுடைய பெற்றோர்கள் ஷூ வாங்கி தர மறுக்கிறார்கள் என்கிற கோபத்தில் அங்கே போய் அழுது புலம்புகிறான். அப்பொழுது அவனுக்கு அருகில் இருந்த ஒரு ஊஞ்சல், அந்த ஊஞ்சல் ஆடுகிற ஒரு சத்தம் கேட்கிறது. அவன் திரும்பி பார்க்கிற நேரத்தில் இவனுடைய வயதை ஒத்த இன்னொரு மாணவன் அந்த ஊஞ்சலில் விளையாடி கொண்டிருக்கிறான். அப்பொழுது இந்த ஷூவுக்காக அழுகிற அந்த மாணவன் அருகில் இருந்த அந்த ஊஞ்சலில் ஆடுகிற அந்த மாணவனை பார்க்கிற நேரத்தில் ஒரு வித்தியாசமாக தெரிகிறது. காரணம், அந்த ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்த அந்த மாணவனுக்கு கால்கள் இரண்டும் பாதி இல்லாத ஒரு நிலை. ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஒரு விபத்திற்காக அந்த 2 கால்களுமே இல்லாமல் அவனுடைய பெற்றோர் அவனை வந்து அந்த ஊஞ்சலில் ஆட்டுவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த இந்த ஷூவுக்காக அழுது கொண்டிருந்த மாணவனுக்கு தூக்கி வாரி போட்டது. எனக்கு ஷூக்கள் இல்லையே அல்லது காலணிகள் இல்லையே என்று அழுது கொண்டிருக்கிறேன், ஆனால் எனது அருகில் கால்களே இல்லாமல் ஒருவர் இருக்கிறாரே என்று மனம் திருந்தியவனாய் மறுபடியும் தன்னுடைய வீட்டிற்கு சென்று தன்னுடைய பெற்றோரிடத்தில், எனக்கு காலணிகள் இப்பொழுது தேவையில்லை, கிடைக்கிற நேரத்தில், வாய்ப்பு வருகிற நேரத்தில் நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் என்று மன்னிப்பு கேட்டு மனமகிழ்ந்தானா அந்த ஒரு சிறுவன். அன்பு மிக்கவர்களே, தனக்கு காலணி இல்லை என்று அழுத அவன் தன்னுடைய வயதை ஒத்த ஒருவருக்கு காலே இல்லை என்கிற நிலையை உணர்ந்து இறைவன் தன்னை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து மனம் திரும்பிய நிகழ்வு தான் அந்த நிகழ்வு. இதை சொல்வதற்கான காரணம், இன்றைய புனிதர் புனிதர் லிட்வினா வாழ்நாள் முழுவதும் படுத்த படுக்கையாகவே துன்பத்தை மட்டுமே இறைவனிடத்தில் பரிசாக பெற்றவர். எந்த சூழ்நிலையிலும் இறைவனை பழிக்கவில்லை, மாறாக அந்த வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் புதிய அர்த்தத்தை தரும் விதமாக இயேசுவினுடைய பாடுகளோடு அவற்றை இணைத்து புனிதத்தை தொட்டவள் தான் புனிதர் லிட்வினா. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு 3வது முறையாக தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றிய ஒரு நிகழ்வை தான் வாசிக்கிறோம். இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக, ஆண்டவர் தங்களுடைய பிழைப்புகளை பார்க்க சென்ற சீடர்கள் இருக்கிற இடத்திற்கு சென்று அவர்கள் வருகிற வரையில் கரையில் காத்திருந்து அவர்களுக்காக தீ மூட்டி அவர்களுக்காக உணவு தயாரித்து கடைசியில் அவர்களுக்கு உணவை பரிமாறிய ஒரு ஆண்டவரை தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, தான் உண்டு தன் வேலை உண்டு என்று ஒதுங்கி சென்ற சீடர்களை தேடி அவர்களுக்காக காத்திருந்து
அவர்களுக்காக உணவு தயாரித்து அவர்களுக்கு உணவை பரிமாறிய இறை பராமரிப்பை தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வில் கூட எல்லா நேரங்களிலும் நம்மோடு உடனிருப்பவர் தான் நம்முடைய இறைவன். ஆகவே அந்த இறைவனுடைய பராமரிப்பை உணர்ந்தவர்களாய் வாழ்க்கையில் ஏற்படுகிற சிறு சிறு குறைகளுக்காக மனம் வருந்தாமல், வாழ்க்கையில் நாம் பார்க்கிற சில தோல்விகளுக்காக இறைவனை நம்ம பழித்துரைக்காமல், இறைவன் எல்லா நேரத்திலும் நம்மோடு இருக்கிறார், நமக்கு துணையாக இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை வழி நடத்துகிறார் என்கிற ஆழ்ந்த உண்மையை உணர்ந்தவர்களாய் இறை பராமரிப்பை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்வோம். இறைவனோடு ஒவ்வொரு நாளும் பயணிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.